ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம எதுக்காகவும் வருந்தாம உன் சாயப்பா சொல்றத கேட்டினா கூடிய சீக்கிரம் உன் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும். எதை தேடுறோம்னே தெரியாம அதையும் இதையும் நினைச்சு அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கவும் மனசுக்கு நான் நிம்மதியை கொடுத்து உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சிம்மாசனத்தில் உன்னை நிச்சயமாக அமர வைக்கிறேன். இப்போ உனக்கு என்ன கவலை? நீ என்ன நினைச்சாலுமே அது நடப்பதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துடுதுன்னா, நீ ஏதாவது ஒன்று நினைச்சா நடக்கிறது அதுக்கு எதிராகவே இருக்கு. எந்த விஷயம் செஞ்சாலும் அது உனக்கு தோல்வியே தருகிறதல்லவா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மேலே அளவுக்கு அதிகமாகவே கண்திருஷ்டி இருக்கிறது செல்லமே. இதை நீ அவ்வளவு சுலபமாகவும் எடுத்துக்க முடியாது. நீ என்னதான் மிகவும் உயர்ந்த இடத்துல இல்லைனாலும் உன்னுடைய நிலையும் வாழ்க்கையும் மிகவும் தாழ்ந்த நிலையிலும் இல்லை அல்லவா? அதனால் உன்னை பார்த்தும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தும் ஏங்குபவர்கள் சில பேர் உன்னை சுற்றி இருக்கிறாங்க. அவர்களின் துஷ்ட பார்வையும் உன்னை கண்டு அவர்கள் விடும் ஏக்க பெருமூச்சும் தான் உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களையெல்லாம் எதிர்மறையாக மாற்றி விடுது. இப்படி பாடா படுத்தி உன்னை கஷ்டப்படுத்துகிற அந்த திருஷ்டி பார்வையை நான் உன்னை விட்டு விலக்குவதற்காக சில வழிமுறைகளை சொல்கிறேன் கேள் தங்கமே. அந்த திருஷ்டி தான் உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். எதை எப்படி சரி செய்யணும்னு உன் சாயப்பாக்கு நல்லா தெரியும். பிறகு எதுக்காக சாயப்பா இதை என்னிடம் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயா? நீயும் சிறிது கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என் செல்லமே. யாரிடமும் உன்னை பற்றியோ உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற சந்தோஷங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உனக்கான நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து கொள்ள சிறந்த உறவுகளாகவும் சிறந்த நட்புகளாகவும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களே இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் உன்னை பொறாமையாக பார்க்கும் உறவுகளிடமும் உன்னை பற்றி நீ எதுவுமே பகிர்ந்து கொள்ளாதே. பார்ப்பதற்கு சிரித்த முகத்தோடும் இனிமையாகவும் பேசுகின்ற பல பேரும் உன் மேலே காழ்ப்புணர்ச்சியோடு தான் இருக்காங்க. உன் முன்னேற்றமானது அவர்கள் கண்களை உறுத்துவதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. யாருக்காகவும் நீ வாழலை. ஓ வீடு ஓ குடும்பம்னு உனக்காக மட்டும் நீ வாழ்ந்தாலே போதும். உனக்கு தேவையான வசதிகளை மட்டும் நீ செஞ்சுக்கோ. மற்றவங்க கண்ணுக்கு நல்லா தெரியணும்னு நீ ஆடம்பரமாக எதையும் செலவு செய்து வாங்க வேண்டாம் என் செல்லமே. அப்பா சொல்கிற இந்த விஷயங்களையெல்லாம் நீ கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டாலே ஓ மீது இருக்கிற அந்த கந்திஷ்டி பார்வை நிச்சயமாக விலகும். என்னுடைய அருள் பார்வையும் உன் மீது படும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ கவலைப்படாமல் தைரியமாக உனக்கு தேவையானதையும் அவசியமானதையும் கொண்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பி. ஆடம்பரத்துக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நீ எதுவும் செய்யாமல் அவசியத்திற்காக செய்வதை உனக்காக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.